பிரதோஷத்து அன்னைக்கு நாம் கோயில்களில் போய் பூஜை செய்கிறதே மிகவும் விசேஷம். ஏன்னு கேட்டால், அன்னைக்கு பிரதோஷத்தப்போ தேவர்கள் அனைவரும் வந்து சிவனோட அபிஷேகத்தை பார்க்குறதுக்கும், அவர் நந்தியின் நடுப்பகுதி தலையின் நடுப்பகுதியில் நாட்டியம் ஆடுவதை பார்ப்பதற்காகவும், அவர் அபிஷேக அலங்காரத்தில் கலந்துக்கிறதுக்காகவும் தேவர்களே வந்து கோவிலில் வீற்று இருப்பாங்க. இறைவனோட பூஜையை பார்ப்பாங்க, சிவனுடைய அபிஷேக அலங்காரத்தை பார்க்கறதுக்கு காத்துட்டு இருப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம். அந்த நேரத்தில் நம்ம வீடுகளில் என்ன தான் நம்ம இறைவனை அழைத்து பூஜை செய்தாலும் அது வந்து அவ்வளவா பலன் கிடைக்காது. அதனால் நம்ம பிரதோஷத்தின் போது நம்ம பூஜைகள் கலந்துக்கிறதுங்கிறது கோயில்லையாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா வீடுகளில் வந்து நம்ம பூஜைகள் செய்வதே மிகவும் உத்தமம் அப்படின்னு சாஸ்திரிகளால் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் நம்ம பூஜைகளை இந்த மாதிரி மேற்கொண்டு நல்லதொரு பலன்களை அடைவோம். வாழ்க வளமுடன்.